கரெக்டாக 3 வாரத்துக்கு முன்னாடி இதே டைமில் நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தீங்கன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஆக்சுவலி நிறைய பேருக்கு இன்றைக்கி டேட் என்னன்னு கூட ஞாபகம் இருக்காது. ஆனால் பாப் பெட்ரோலா அப்படிங்கிற இந்த ஒரு நபருக்கு அவர் லைஃப்பில் நடக்கிற எந்த விஷயமுமே மறந்து போகாதான். ஐ மீன் எந்த ஒரு விஷயமுமே. உதாரணத்துக்கு 2004 May 30 அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்றைக்கி அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு, யார் கூட இருந்தார், என்ன வேலை பார்த்தாரு, என்ன சாப்பாடு சாப்பிட்டாரு, என்ன வெதர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக சொல்ல முடியுமா? சரி, எதனால் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் பிரெயினில் இந்த உலகத்துலேயே ஒரு 25 பேருக்கு மட்டும் இருக்கிற ஹைப்பர் தைமேசியாங்கிற ரொம்ப ஒரு ரேரான டிசீஸ் வந்ததுனால அவரோட மெமரி பவர்லாம் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அப்படின்னா ஒரு வேற லெவல் சூப்பர் பவர் ஆச்சு அப்படின்னு நினைச்சீங்க கிடையாது. ஏன்னா அவருக்கு நெகட்டிவா ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா அவரால் அதை மறக்கவே முடியாது. ஒரு செகண்டும் டிப்ரெஷன்லேயே இருப்பாரு. சோ மறதிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். அப்புறம் மறக்காம அந்த 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ்ன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.